வணக்கம், நான் வதீஸ்வரன். இன்றும் என்னுடைய இந்த போர்க்கால இடப்பெயர்வு அனுபவங்களினுடைய 9வது அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்கிறதான், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனால தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தெரிய வரும். அவை இந்த இது போகலாம். இப்போ நாங்கள் வெண்ணில் இருந்து ஒன்று கேட்கல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த மாவீரர் தினங்களை வந்து நாங்கள் எப்படி அனுஷ்டித்தோம். 96ஆம் ஆண்டு நாங்கள் வெண்ணிக்குள்ளே போனால் அப்புறம் 2002 முற்பகுதி மட்டும் அங்கே இருந்தோம். ஸோ அங்கே இருக்க எப்படி நடந்ததுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த மாவீரர் வேரம்ன்றது வந்து மிகவும் உணர்வுபூர்வமாக அங்கே அனுசரிக்கப்பட்டு வரும் என்று. அப்போ அங்கே இருந்த விடுதலை புலிகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மக்களும் சேர்ந்து தான் இந்த மாவீரர் வாரத்தை ஃபுல்லாக அனுசரித்தார். அந்த மாவீரர் வாரங்களில் வந்து அந்த சோக பாடல்கள், விடுதலை புலிகளுடைய சோக பாடல்கள் அங்கே வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் சிறு பந்தல் மாதிரி அமைச்சு, சின்ன சின்ன பந்தல் மாதிரி அமைச்சு, அதுக்கு சுற்றி சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் கட்டி மாவீரர் வாரம்னு சொல்லி படம் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் விலகு கொளுத்தி தான் நாங்கள் அங்கே மாவீரர் வாரத்தை வந்து அனுசரித்து கொண்டு வரணாங்க. அப்படி அனுசரித்து கொண்டு வரையில வந்து நவம்பர் 27ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரியும் 5:40க்கு பிறகு வந்து தேசிய தலைவர் வந்து ஒரு உரையாற்றுவார். அந்த உரையை நாங்கள் ரேடியோவில் கேட்போம். அதுக்கு பிறகு நாங்கள் தீபமேற்றது, அவர் தீபமேற்றன்னு சொல்லி வானொலியில் சொல்லிக்குள்ள இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அங்கே இருந்த ஒருத்தர் கூட மிச்சம் இல்லை, எல்லாருமே அது தீபமேற்றுறது. அப்போ நாங்கள் தீபமேற்றுறதுக்கு நாங்கள் வாழைத்தண்டு இருக்குது, அந்த வாழைத்தண்டை வெட்டி அதுக்கு மேலே இந்த கொப்பரை தேங்காய் இருக்குது, அந்த தேங்காயை வச்சு அதுக்குள்ள துணியை வச்சு எண்ணெய் ஊற்றி தான் தீபமேற்றுறது. அல்லது என்னது ஒரு தடியை வந்து மேல் பக்கத்தால் நாளாக கிழிச்சிட்டு அந்த இதுக்குள்ளே சிரட்டை கொப்பரை தேங்காயை வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நாங்கள் தீபமேற்றுறது. ஸோ அப்படி நாங்கள் அங்கே மக்கள் எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமாக வந்து இந்த மாவீரர் தினத்தை வந்து அனுசரித்து கொண்டு போகிறது. அதில் சில பேர் இப்போ நாங்கள் சின்னப்படியில் இருந்தபடியே வீடுகளோடு செய்கிறது, கொஞ்சம் பெரிய ஆக்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் கிட்டே இருக்கிற மாவீரர் துயிலும் இல்லவங்களுக்கு வந்து அவை போகிறோம். முள்ளியவர மாவீரர் துயிலும் இருக்குது, தேராவில் இருக்குது, அப்படி அப்படி கிட்ட இருக்குல்ல அவையவை கிட்ட இருக்க மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு போகணும். மாவீரர் குடும்ப அங்கத்தவர்கள் வந்து அங்கே போய் அவையன் அந்த கல்லறைக்கு முன்னுக்கு அதே நேரம் தீபம் ஏற்றி போகணும். ஒருக்கா வந்து நாங்கள் முள்ளியவள மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வந்து போனாங்க. அப்போ அங்கே அந்த துயிலும் இல்லத்துக்குள்ள அம்மா மாதிரி இல்லாமல் அந்த அவையன் பிள்ளைகள் இந்த கல்லறைகளுக்கு முன்னுக்கு நிற்பினோம். அப்போ அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு மேடை மாதிரி போட்டிருக்கோம். அந்த மேடையில் தான் பொது தீபம் முதல் ஏற்றப்படும். திடீரென்று எல்லாரும் சொன்னாங்க தேசிய தலைவர் வந்து வந்துட்டார் ஒரு ஸ்டேஜுக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்தோம் ஒரு ஆள் இப்படி தொப்பியோடு குனிஞ்சு ஒன்றுக்கு இது கிட்டத்தட்ட அப்படியே அதே மாதிரி இருக்குது. அப்போ எல்லாரும் பாஞ்சு அடித்து இப்போ தேசிய தலைவரை பார்க்குறதுக்கு வந்து ஓடினவாங்க. ஏன்னாடா இதுக்கு முன்னுக்கு நாங்கள் தமிழராக வந்து அவரை வந்து இது யாருமே கண்டில்லை. சுதுமலைக்கு இல்லை வந்து தோன்றினு சொல்லி வரோம் யாழ்ப்பாணத்தில் சுதுமலையில் உடையாடு. அதுக்கு பிறகு யாருக்கும் கண்டில்லை. நாங்கள் வந்து பத்திரிகைகள் ஊடாகத்தான் அவரை வந்து பார்ப்போம். அல்லது அந்த மாவீரர் நாளுக்கு முன்னுக்கு வர அந்த ஸ்பீச் இருக்குது, அந்த 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 உரையில் தான் அவர் இருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் முள்ளியவள துயிலுமில்ல வந்து மேடையக்கிட்ட போய் பார்க்கக்குள்ள அங்கே வந்து காவல்துறையின் பொறுப்பதிகாரியாக இருக்கிற நடேசன் வந்து நிற்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட தூரத்துலேருந்து பார்க்கக்குள்ள இவர்கிட்ட ஒரு சாயல் இருக்குது. தூரத்துலேருந்து தொப்பியெல்லாம் போட்டு இப்படி குனிஞ்சு நின்றாருன்னு பார்க்கலாம். அந்த உடம்பெல்லாம் வந்து ஒரு இவற்ற அளவில் இருக்குது. அந்த சம்பவம் தான் ஒரு 2-3 நாள் நாங்கள் பள்ளிக்கூடங்கள்லையும் எங்களுக்கு இப்போ ஒரு டியூஷன்லையும் அங்கே நாங்கள் கழிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆகவே வன்னிக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கக்குள்ள சமாதான உடன்படிக்கை காலத்துக்கு முன்னுக்கு நாங்கள் அங்கே இருக்கக்குள்ள இந்த மாவீரர் தினத்தை வந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் வேறுபாடுகள் இன்றி விருப்பு வெறுப்புகள் எல்லாருமே வந்து உணர்வுபூர்வமாக அனுசரித்து கொண்டு வந்ததுன்றதை நான் இங்கே பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டு வரையக்குள்ளே வந்து எங்களோட இடத்துக்கிட்ட ஒரு செஞ்சோலை என்று சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும். செஞ்சோலையை வந்து எங்களோட வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து போடும். அப்போ அதுக்கு முதல் நான் இந்த சொல்லணும், விடுதலை புலிகள் வந்து 2 விதமான இந்த காப்பகங்கள் வச்சுருந்தது. ஒன்று வந்து காந்தர்வன் அருவிச்சோலை, 2வது வந்து செஞ்சோலை. காந்தர்வன் அருவிச்சோலை வந்து அப்பா அம்மா இல்லாத கைவிடப்பட்ட ஆண் பிள்ளைகளையும் செஞ்சோலை வந்து பெண் பிள்ளைகளையும் வந்து பராமரிக்கிற ஒரு இடமாக இருந்தது. அப்போ அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் எங்களோட புதுக்குடியிரு மகா வித்தியாலயத்தில் வந்து படிப்பேன். அப்போ அதுவும் நல்லா படிக்குங்க, விடியவள்னாவே நல்ல ஊக்கமாக எங்களுக்கு படிப்பேன். இப்போ நாங்களும் விடியவள்னு அந்த இங்கிலீஷ் டியூஷனுக்கு இரணப்பாளைக்கு போய்க்கலாம். விடிய 5 மணிக்கு அதில் எழுப்பி படிக்கிற சத்தம் எல்லாம் எங்களுக்கு இருக்கும். ஸோ வன்னிக்குள்ளே வந்து கரண்டோ தொலைபேசியோ எதுவுமே இருக்கலையே. அதோட இந்த டோர்ச் லைட்டுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் பேட்டரிக்கு வந்து தட்டுப்பாடு, பேட்டரி கொண்டு வராதுன்றபடியாக பேட்டரி தட்டுப்பாடுன்றபடியாக அங்கே டோர்ச் லைட் பெரிய பாவனை இல்லை. இப்போ நாங்கள் வந்து குப்பி விளக்குகள் லாம்புகள் தான் பாவிக்கிறது. அப்போ குப்பி விளக்குலேயும் நாங்கள் 2 மண்ணெண்ணெய் வந்து ஒரு போத்தல் 300 வாங்க உள்ளுக்குள்ளே. அப்போ வந்து மண்ணெண்ணெய் எல்லாராலையும் வாங்கலாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், தேங்காய் எண்ணெய். அப்போ எங்களுக்கு தேங்காய் எண்ணெயும் வந்து அங்கே சரியான மலிவாக இருந்து மற்றது வந்து வீடுகள்லேயே நாங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்கிறோம். தேங்காயை திருவி அதை பால் புழிஞ்சு அதை தாச்சியில் போட்டு வச்சு ஹீட் பண்ண வந்து தேங்காய் எண்ணெய் வரும். அப்போ வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து வந்து நாங்கள் அதில் விளக்கு கொளுத்துறது. தேங்காய் ஒரு ஜாம் போத்தலுக்குள்ள வந்து தேங்காயை விட்டுட்டு அது கம்பியால் செய்து அந்த சைக்கிளுக்கு காத்திருக்கிற அந்த வால்ஃப் இருக்குது, அந்த வால்ஃபை அந்த கம்பியில் சுருட்டி அதுக்குள்ளே திரியை போட்டு தான் நாங்கள் சணல் அல்லது ஏதாவது ஒரு சீலையை திரியாக்கி தான் எரிக்கிறது. சில வேலை இந்த அளவுக்கு ஒரு போத்தல் இருக்குன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் இப்போ கீழே நாங்கள் தண்ணியை விட்டால் எண்ணெய் மேலே வரும். அப்போ அப்படி திரி போட்டு நாங்கள் எரிக்கிறது. அப்படி இருக்கிறக்குள்ள நாங்கள் வெளியில் இரவில் டியூஷன்ஸ் அதற்கு போட்டு வரையக்குள்ளே வந்து எங்களுக்கு டார்ச் லைட் மாதிரி ஒன்று தேவைப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தா நாங்கள் அந்த சின்ன எசன்ஸ் போத்தல் இருக்குது மூளையில் இருக்குதுன்னா அந்த எசன்ஸ் போத்தல்கிற மூடியில் வந்து ஓட்டை போட்டு அதில் அந்த சைக்கிள்ன்ற வால்ஃபை வந்து பூட்டிட்டு என்ன செய்கிறேன்னா அதுக்குள்ளே திரிய அதுக்குள்ளால திரிய எடுத்துட்டு டின் ஃபிஷ்ஷின்ற வந்து ஒரு அந்த டின்னை எடுத்து அதில் வந்து ஒரு இப்போ இந்தளவு டின்னோட இடையில் அதுலேயும் ஒரு ஓட்டை போட்டு இந்த வால்ஃப் அதுக்குள்ளால கொண்டு வந்து விட்டு அதை வந்து நட்டை போட்டுட்டு திரிய உள்ளால் எடுத்து கொளுத்தி விட்டு அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த திறந்த பகுதி ஊடாக வெளிச்சம் வந்து வெளியில் டார்ச் லைட் மாதிரி வரும். அதப்போ நாங்கள் அதை கையில் கைவிடியும் ஒன்றும் இருக்கும் அந்த கைவிடியை வச்சுக்க அதை கொண்டு போகிறது நாங்கள். அப்போ அதை தான் நாங்கள் டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணது. உண்மையில அது நல்ல பிரியோசனமாக இருந்தது, காற்று வந்து நூக்காது, நாங்கள் நடந்ததை கொண்டு போகலாம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்துனாங்க. ஸோ நாங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கைக்குள்ளே தான் வந்து போர் வந்து கூடிக்கொண்டு போகுது, எல்லா பகுதிகளில் வந்து சண்டையை கூடிக்கொண்டு போகுது, அதோட எங்களுக்கு விமான தாக்குதல்களும் கூடிக்கொண்டு போகுது, கடல்லையும் மழைப்பாடு கூடிக்கொண்டு போகுது. இந்த நேரம் தான் விடுதலை புலிகள் வந்து அறிவிக்கணும் 15 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாரும் வந்து கட்டாயமாக வந்து இந்த போர் பயிற்சி எடுத்திருக்கோம். ஸோ என்னுடைய அடுத்த எபிசோடில் நான் இதை பற்றி தான் விரிவாக அவங்களோட சதைக்க போகிறேன், அந்த போர் பயிற்சி அனுபவங்கள் எப்படி எங்கள் வெண்ணிக்குள்ள நடந்ததுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நாளைக்கு நான் வீடியோ போட்டோம், நீங்கள் வந்து உடனே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் மீண்டும் உங்களோட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.